தொடர்கின்றன. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை ஊர் செய்தி தொகுப்பில் காணலாம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பூம்புகாரில் காவிரி ஆறு கடலில் கலக்கும் இடம் சங்கமுக தீர்த்தம் என்று அழைக்கப்படும். இந்நிலையில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு பொதுமக்கள் காவிரி சங்கமத்தில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பூம்புகார் காவிரி சங்கமத்தில் குவிந்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் பசிலிக்குட்டை ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்ட பணியாளர்களை பங்கேற்குமாறு ஊராட்சி மன்ற தலைவர் அமிர்தம்மாள் கூறியுள்ளார். மேலும் கூட்டத்தில் பங்கேற்காத 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களை பணிக்கு வர வேண்டாம் என ஊராட்சி மன்ற தலைவர் கூறியதால் ஆத்திரமடைந்த மக்கள் அரசு பேருந்தை சிறைபிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த திருப்பத்தூர் கிராமிய போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து போகச் செய்தனர். இதன் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே வைகை கரையோரம் அமைந்துள்ள அணைப்பட்டி ஆஞ்சநேயர் கோவிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து சூரிய பகவானை வழிபட்டனர். ஆனால் ஆற்றில் குளிப்பதற்கோ தர்ப்பணம் செய்வதற்கோ தண்ணீர் இல்லாததால் மக்கள் அவதியடைந்தனர். இதுகுறித்து பொதுப்பணித்துறையும் மாவட்ட ஆட்சியரும் இணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஆடி அமாவாசையை முன்னிட்டு தருமபுரி கிருஷ்ணகிரி பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்காக ஒகேனக்கல்லில் குவிந்துள்ளனர். ஒகேனக்கல் காவிரி கரையோரம் பூஜைகள் செய்து காவிரி ஆற்றில் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து தர்ப்பணம் செய்தனர். தொடர்ந்து காவிரி கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ தேசநாதீஸ்வரர் உடனுறை ஸ்ரீ காவேரியம்மன் ஆலயத்தில் தரிசனம் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள திரு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் பக்தர்கள் ஆடி அமாவாசையை முன்னிட்டு கோவிலுக்கு வருகை தந்து புனித குளத்தின் கரையில் அமர்ந்து முன்னோர்களுக்கு திதி கொடுத்தனர். தொடர்ந்து கோவில் புனித குளத்தில் நீராடி ராமநாத சுவாமியை வழிபாடு செய்தனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ எம் வி கருப்பையா ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரைக்கு வந்தார். அங்கு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக வேண்டி கடலில் மிதந்து ஜலப்பிரதர்ஷனம் செய்தார். இதில் கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டு முன்னாள் எம்எல்ஏ கடலில் மிதப்பதை உற்சாகப்படுத்தினர். இதுகுறித்து கூறிய அவர், கடந்த அதிமுக ஆட்சியில் புயல், கொரோனா போன்ற இயற்கை இடர்பாடுகளை சமாளித்து முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சிறப்பான ஆட்சியை அளித்தார். அதேபோன்று வரும் தேர்தலில் அவர் வெற்றி பெற்று தமிழகத்தில் மீண்டும் சிறப்பான ஆட்சியை அமைக்க வேண்டும் என கூறினார். நீலகிரி மாவட்டம் மேல்கோஹட்டி சமுதாய கூட வளாகத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அம்ரித் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது வேளாண் பொறியியல் துறை, கால்நடை பராமரிப்பு துறை, சமூக நலத்துறை, சுகாதாரத்துறை போன்ற துறைகளின் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சி அரங்குகளை பார்வையிட்டார். மேலும் இக்கூட்டத்தில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், ஜல்ஜீவன் இயக்கம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் போன்ற அடிப்படை தேவைகள் ஊராட்சியில் உள்ள அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் செயல்படுதல் குறித்து விவாதிக்கப்பட்டது.
கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வருகிற 19ஆம் தேதி வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது. இதுகுறித்து கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண் தம்புராஜ் முகாம் நடைபெறும் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டு அடிப்படை வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். மேலும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி அனைத்து இளைஞர்களும் வேலை வாய்ப்பை பெற வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் அனைத்து துறை அரசு அதிகாரிகள் மற்றும் நகரமன்ற தலைவர் சங்கவி முருகதாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது நாங்குநேரியில் மாணவன் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து முழக்கம் எழுப்பினர். மேலும் குற்றவாளிகள் மீது உரிய தண்டனை வழங்க நடவடிக்கை வலியுறுத்தியும் பாதிக்கப்பட்ட மாணவன் குடும்பத்திற்கு தமிழக அரசு 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சேஷ சமுத்திரத்தில் 500 ஆதிக்க சாதி மக்கள் கடந்த 2015ஆம் ஆண்டு தலித் குடியிருப்பை தாக்கியதால் அக்கிராமத்திற்கு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதனால் அக்கிராமத்தில் கூட்டம் கூடுவதோ பொது நிகழ்ச்சி நடத்துவதோ இல்லாமல் இருந்த நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்ரவண்குமார் முயற்சியால் 144 தடை உத்தரவு நீக்கப்பட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதுகுறித்து பேசிய மாவட்ட ஆட்சியர் ஸ்ரவண்குமார் கூறுகையில், ஜாதி மதம் இனம் ஏதும் பாராமல் மக்கள் அனைவரும் சமம் என்றும் சகோதரத்துடன் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். மாவட்ட ஆட்சியரின் செயலுக்கு அக்கிராம மக்கள் நன்றி தெரிவித்தனர். தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.